Fatima and Suleiman, Mrs. Iman and Rawi, and Mrs. Salah Gaboon, traveling on Royal Jordan Flight 618. Please for the aircraft எனக்கு திரும்பி போக பிடிக்கலடா. நாம போயிட்டா அப்புறம் நம்ம ராய்க்கு யாரும் இருக்கு? இல்லை, நான் போக மாட்டேன். ராய் எப்படி தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது நீ முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே. ராய் நான் விட்டு நாம எங்கேயும் போல. என்ன என்ன ரகசியம் உங்களுக்குள்ள? பாஸ்போர்ட் கூட ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, போர்டிங் பாஸ் எடுக்கணும். அதெல்லாம் நாங்களே எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இவளோட விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்புடா. பாஸ்போர்ட் கொடுன்னு சொன்னேன். குடி. விஷ்ணு, நான் சொல்றத கேளு. அவங்க போயிட்டு போறாங்க. நீ விடு. விடுங்க. சொல்றத கேளு. டேய். அவர் போன் சொன்னா போய்டுமா? நான் வேணா அவர் கூட போறக்காம இருக்கலாம். அதுக்காக நான் அவரை அண்ணன் கூப்பிட கூடாதுன்னு சொல்லாம அவரு அதையும் பாத்துறேன். நீங்க வாடி. சார் வீட்ல இல்ல. இல்லை. எங்க போனாரு? எனக்கு தெரியல. என்ன சொல்ற நீ? நானும் சாரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பாடு வாங்க போயிருந்தேன். திரும்பி வந்து ஆளை காணோம். இங்க இருக்கிற ஆபீஸ்க்கு செக்ரட்டரிக்கும் பேசிட்டேன். அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இங்க இருந்து கிளம்பும் போது சார் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. உங்களை சொல்லி அனுப்புனதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. ஐயோ, அப்ப எங்க போயிருப்பாரு அவரு? முன்னெல்லாம் அவருக்கு ஆபீஸ் டென்ஷன் இருந்ததுன்னா அவர் வழக்கமா சில இடங்களுக்கு போவாரு. ஒன்னு சிட்டி பார்க்ல பெரிய ஆலமரம் நிக்கிற இடம், அப்புறம் அந்த ட்ரீம் சீல்ல இருக்கிற சூசைட் பிரிட்ஜ். சூசைட் பிரிட்ஜா? இங்க கேபிள் கார்ல ஏறி போற டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. அங்க அவர் போறதை நான் அடிக்கடி கவனிச்சிருக்கேன். அப்படின்னா நீ சிட்டி பார்க்கு போ, நாங்க அந்த இடத்துக்கு போய் பாக்குறோம். That right way. இருந்தாலும் எங்களை போக சொல்லிட்டல்ல நான் சொன்னா உடனே நீங்க போயிடுவீங்களா இனி நீ சொன்னா இல்ல யார் சொன்னாலும் சரி உன்னை விட்டு போக மாட்டோம் நம்மளோட இந்த பிரிவு கூட இனி எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் இல்ல இதோ சூர்யா அவன் எங்கெங்கயோ நம்ம கூட தான் இருக்கான்ல அவ்வளவு சீக்கிரத்துல சூர்யா நம்மளை விட்டு போகவே மாட்டான் இவர்கள் பயணம் நெடுந்தூரம் தொடர நாமும் இறைவனை பிரார்த்திப்போம்.